மணிப்பூரில் கிறிஸ்தவர்கள் கடுமையாக தாக்கப்படுவதையும் தேவாலயங்கள் சேதப்படுத்தப்படுவதையும் கட்டுப்படுத்த தவறிய மணிப்பூர் மாநில மற்றும் மத்திய அரசை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கிறிஸ்தவ அமைப்புகள் மற்றும் இயக்கங்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்படுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கிறிஸ்தவ மக்கள் கழக தலைவர் மைக்கேல், கிங்கோ சிங்கோ, யார் நினைத்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என மத்திய அரசை கடுமையாக சாடினார். கிறிஸ்தவத்தை அழித்தடலான்னு நினைச்சா அது நடக்காது, அது நடக்கவே நடக்காது. மோடி இல்ல, அமித்ஷா இல்ல, ராஜ்நாத் சிங் இல்ல, எந்த சிங்கானாலும் கிங்கானாலும் அது நடக்காது. 2024 அதுக்குரிய தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும். இதுக்கு சரியான தீர்வு இல்லைன்னா அன்னைக்கு தீர்வு கண்டிப்பா வரும். அதை யாரும் காப்பாற்ற முடியாது, ராமனும் காப்பாற்ற முடியாது, பீமனும் காப்பாற்ற முடியாது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சியில் செண்டை மேளங்கள் முழங்க லாரியில் வைத்து தாய்மாமன் சீர்வரிசை கொண்டு வந்த சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கோனூரைச் சேர்ந்த செல்வகுமார் ஸ்ரீதேவி தம்பதியின் மகள் அக்ஷிதாவின் மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி அப்பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வந்த பெண்ணின் தாய்மாமன் அருண் பிரசாத் மேச்சேரியிலிருந்து செண்டை மேளங்கள் முழங்க லாரியில் அடுக்கி வைக்கப்பட்ட 139 தட்டுகளில் சீர்வரிசையை கொண்டு வந்தார். மேலும் பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டிகளில் உறவினர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சியில் அசத்தினார்.